வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 810 ஸ்கொயர் ஃபீட்டு பின்தேரியா உள்ள வீடு இது. முதல்ல ஃப்ரெண்டில் வந்து வராண்டா பார்க்குறோம், 7x5. வராண்டாலேருந்தே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸு ஸ்டேர்கேஸ் போட்டிருக்கு. டெரஸுக்கு போகிறதுக்கு ஃப்ரெண்டில் வந்து ஒரு சின்ன டூ வீலர் பார்க்கிங் வித் பர்கோலா ஒரு கோடி இருக்குது. வராண்டாலேருந்து லிவிங் 12x12, அப்புறம் லிவிங்கிலேருந்து 10x9 பெட்ரூமு, அதே மாதிரி லிவிங்கிலேருந்து பின்னாடி டைனிங்க்கு 12x9 டைனிங்கு, டைனிங்லேருந்து பேக்யார்டு போகிறதுக்கு டோர் இருக்குது. அதில் லெஃப்ட் சைடில் பாத்ரூமும் ரைட் சைடில் டபிள்யூசியும் தனித்தனியாக இருக்குது. அப்புறம் லிவிங்கிலேருந்து இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் 12x9, அதுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. டைனிங்லேருந்து கிச்சன் 9x9, இதுதான் நமக்கு வந்து பிளானு. இந்த சைடு கிச்சன் பெட்ரூம் அந்த அட்டாச் டாய்லெட்டு அது பக்கத்தில் ஒரு வால் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் சேர்த்து 36 அடி இருக்குது. அப்புறம் ஃப்ரண்டில் வந்து 23 அடி 3 அங்கலம் அவுட்ரு வால் ஸ்டேர்கேஸ் சேர்க்காமல் இருக்குது. 810 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான பிளான் இதுதான். இப்போ வந்து இந்த வீட்டுக்கு உண்டான எலிவேஷன் பார்க்குறோம். இதில் பார்த்தா ஃப்ரண்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த விண்டோ பக்கத்தில் அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி அந்த எலிவேஷனில் பண்ணி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த வராண்டாலேருந்து ஸ்டேர்கேஸ் போகிறது எல்லாமே ஹேண்ட்ரெயில் வித்து கிரில் எல்லாமே இருக்குது. காம்பவுண்ட் வால் அந்த சின்ன விக்கெட் கேட்டு ஒரு பெரிய கேட்டு கார் உள்ளே போகிற மாதிரி அதையும் போட்டிருக்குது. கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு மாதிரியான க்ரீனில். அந்த வால் ப்ரொஜெக்ஷன் வால் வந்து கொடுத்து அதில் அந்த பர்கோலா ஒர்க்கெல்லாம் பண்ணி ஷன்ஷேடுக்கு மேலேயும் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கமும் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு ஆங்கிளில் இந்த வீட்டோடைய எலிவேஷன், இது வந்து காம்பவுண்ட் வாலும் சேர்ந்து காட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் வால்லையும் ஒரு சின்ன டிசைன் போட்டு உள்ளே எல்லாம் கிரில் வர்ற மாதிரி பண்ணியிருக்குது. இதுலேயும் அந்த ஃப்ரண்டில் பெரிய விண்டோ 4 பேனல் போட்டு அதுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறது காட்டியிருக்குது. பேர்பட்டு வால்லையுமே உங்களுக்கு அந்த பேர்பட்டு வால் டிசைனு, அதில் உள்ள ஜாலி ஒர்க்கு, அதுலேருந்து அந்த ஷன்ஷேடுக்கு இறங்குற பகுதியில் ஸ்லோப்பாக கொடுத்து அதில் அந்த க்ரீனில் வந்து ஒயிட் லைன் வர்ற மாதிரி பண்ணியிருக்குது. சைடு வால் ஃபுல்லாகவே அந்த க்ரீன் கலர் போட்டு ஒயிட் லைனில் க்ரூ எடுத்து விட்டுருக்காங்க. டாப்பில் பேர்பட்டு வால்லையுமே அந்த பார்டர் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. காம்பவுண்ட் வால்லையுமே அந்த க்ரீன் அந்த லைன்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு எலிவேஷனில் ஒரு பகுதி ஒரு ஆங்கிளில். அப்புறமா இது டாப் ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்குறோம். இதில் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா ஒரு பில்லர் போட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏறணும்னா அந்த டெரஸ்லேருந்து அந்த வராண்டா போர்ஷன் வந்து ரூஃப் வந்து அந்த சன்ஷேடு 7 ஃபீட் வரும்ல அந்த லெவல்லே போட்டு ஸ்டெப்ஸ் போட்டு இறங்கி அந்த சின்ன போர்டிகோவுக்கு வர்ற மாதிரி போட்டிருக்குது. அதே மாதிரி இதுலேயும் அந்த கேட்லாம் காமிச்சு காம்பவுண்டு எல்லாமே காமிச்சு வீட்டை சுற்றி அந்த குரோட்டன்ஸ் பேமெண்ட் எல்லாமே போட்டு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அதுபோக இன்னொரு ஆங்கிளில் இதோடைய எலிவேஷன், அந்த பெரிய கேட்டு சின்ன கேட்டு காம்பவுண்ட் வாலு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அதில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரில் இருக்குது. பர்கோலா ஒர்க் இருக்குது அந்த என்ட்ரன்ஸு சின்ன போர்ட்டிகோவில் பில்லர் போட்டிருக்கிறதுல என்ட்ரன்ஸ் வராண்டா டோரு அப்புறம் அந்த வால் எல்லாமே அந்த க்ரீன் போட்டிருக்கு. ஸ்டோன் ஒர்க் போட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.